விசாரணை கைதி விக்னேஷ் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 4 வாரங்களில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ஏப்ரல் 18 கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட விக்னேஷ் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் விக்னேஷின் உறவினர்கள் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக புகார் எழுப்பியதால் அவ்வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் வழக்கமானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தாமாக முன்வந்து விக்னேஷ் மரண வழக்கை விசாரித்த மாநில மனித உரிமை ஆணையம் இதுகுறித்த அறிக்கையை சென்னை மாநகர காவல் ஆணையர் 4 வாரங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே சென்னை தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்தில் கைது விக்னேஷ் உயிரிழந்த வழக்கில் காவல்துறையினர் 9 பேர் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர்.